நல்லது அறிவோம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வந்து சிறுமலை அப்படிங்கிற அழகான மலைப்பகுதியை பத்தி தான் ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். சிறுமலை திண்டுக்கல்லிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலைதான் சிறுமலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிப்பதற்கு நீர்வீழ்ச்சி செயற்கையா கட்டியிருக்காங்க. இயற்கையா போற ஒரு தண்ணியை தடுத்து மேலிருந்து நம்ம தலையில விழுகிற மாதிரி அழகா யானை குதிரை விலங்குகளோட முக அமைப்பை கொண்ட பொம்மைகள்லாம் செஞ்சு அதுல இருந்து தண்ணி விழுகிற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் தான். இதே போல இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் பதில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பள்ளியூர் பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்ல அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஓபன் ஆகல. அது கண்டிப்பா ஓபன் ஆச்சுன்னா சிறுமலையோட லெவலே வேறையா இருக்கும். இந்த சிறுமலையில அண்ணா நகர், பழையூர், சிறுமலை, புதூர், அகஸ்தியர்புரம், தென்மலை, கடமான்குளம் அப்படின்னு ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இந்த ஊர்லாம் பார்க்கும் பொழுது ஓங்கி உயர்ந்த மரங்களுக்கிடையில இருக்கக்கூடிய இந்த ஊர்களை பார்த்தா உண்மையிலே கண்களுக்கு அவ்வளவு விருந்தா நம்ம ரசிச்சு பார்க்கலாம். அதே போல சிறுமலையிலிருந்து நம்ம திண்டுக்கலை நோக்கி ஒரு பார்வையை விட்டோம் அப்படின்னா அந்த பார்வை, அதாவது விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் கீழே அந்த ஊர்கள்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டியா அழகழகா தெரியும் இல்லையா, அதே போல ரொம்ப சூப்பரா இந்த சிறுமலையிலிருந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே ரசிச்சு பார்க்கலாம். அதே போல இரவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வானத்துல விண்மீன்கள் எந்த அளவுக்கு அதிகமா தெரியுதோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில அந்த நட்சத்திர கூட்டங்கள் போல எரியக்கூடிய மின் விளக்குகள் கண்களுக்கு அவ்வளவு இதமாக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தெரியுது. இதெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிறுமலைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. இப்ப அங்க வந்து என்னென்ன விளையுது அப்படின்னா விடுதலை படத்துல சௌச்சோரக்கா சௌச்சவ் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த சௌச்சவ் இங்க அதிகமா விவசாயிகள் பயிரிட்டு வர்றாங்க. அதே போல அவரை, பீன்ஸ், எலுமிச்சை, பலாப்பழம், வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்றதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பழம் பழுத்து 10 நாட்களுக்கு உள்ளிருக்க அந்த சுளை பகுதியானது அழுகவே அழுகாதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி ஃபுல்லாவே காஞ்சு கருகி போனா கூட உள்ள இருக்கக்கூடிய அந்த சுளை பகுதி அதே டேஸ்டோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட் அதிகமாக, அதாவது வந்து நீங்கள் எந்த வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த சிறுமலை பழத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி மலை முருகன் கோவிலில் தயாரிக்கப்படக்கூடிய பஞ்சாமிர்தம் வந்து இங்கே விளையக்கூடிய வாழைப்பழத்தில் தான் அங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூடுதல் தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் நைட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ரோட்டு மேலேயும் இருக்குது. இன்டீரியராக உள்ளே போகணும், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களும் நிறையவே இந்த சிறுமலையில் கட்டி வச்சுருக்காங்க. ரேட்டும் ரொம்ப சீப்பாகவே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். அருமையான இந்த ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த சிறுமலையை ரசிச்சுட்டு போகலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் எடுத்த வீடியோ ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான். இதோடைய முழு வீடியோ மிக விரைவில் நம்ம நல்லது அறிவோம் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவானாலும் விமர்சனங்கள் எதுவானாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.